வணக்கம். இப்ப வந்துட்டு ஒவ்வொரு விதமான பூவுலையும் ஒவ்வொரு விதமான மணமும் மருத்துவ குணமும் நிறைஞ்சிருக்கு. இதே மாதிரி மலர்கள்ல இருந்து எடுக்கப்படுற எண்ணெயை வாசனை திரவியங்களாகவும் நம்ம பயன்படுத்துறோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பூக்களில் ஒன்றுதான் செவ்வந்திப்பூ. அதாவது இது இந்த செவ்வந்திப்பூ வந்துட்டு சாமந்திப்பூ, சிவந்திப்பூ இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்தியா முழுதுமே வளரக்கூடியது. இது வந்து ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ல தான் இருக்கும், மஞ்சள் வெள்ளையில. இப்போ வந்துட்டு நிறைய நிறங்கள்ல பூக்கள் நம்மளுக்கு கிடைக்குது. இவற்றோட சீமை சாமந்திங்கிற பூவும் இருக்கு. ஏன்னா எல்லா பூவோட மருத்துவ குணங்களும் ஒன்று தான். உடம்புல எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டாலும் அதன் பாதிப்பு வந்துட்டு முதல்ல தலைவலியாகத்தான் வெளிப்படும். இந்த தலைவலி நீங்கிறதுக்கு செவ்வந்தி பூக்களோட இதழ்களை நிழலில் உலர்த்தி அதை வந்துட்டு பொடி செஞ்சு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் தலைவலி நீங்கும். மலச்சிக்கல் தான் நோயோட முதல் எதிரியே. அதனால் மலச்சிக்கல்ங்கிறது மலம் வெளியேறாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, மலம் வந்துட்டு அடிக்கடி வெளியேறதும் இல்லைனா சிறுக சிறுக வெளியேறதும் கூட மலச்சிக்கலோட காரணம்தான். அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி பூவை கஷாயம் செஞ்சு அதோட பனை வெல்லம் கலந்து அருந்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கல் வந்துட்டு தீரும். உடல் சூடானால் பல நோய்களுக்கு ஆளாகலாம். ஸோ இந்த இத்தகைய உடல் சூடு வந்து மாறணும் அப்படின்னு சொன்னால் செவ்வந்தி பூவை கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடல் சூடு நீங்கும். சிலருக்கு வந்துட்டு எவ்வளவு தான் சாப்பிட்டாலுமே உடம்பு வந்துட்டு வெயிட்டே போடாமல் மெலிஞ்சிட்டே இருப்பாங்க, எப்பவுமே சோர்வாகவே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சாமந்தி பூவோட இதழ்களை காய வச்சு பொடி செஞ்சு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சொன்னால் உடல் வந்துட்டு நல்லா பலம் பெறும், அடிக்கடி சோர்வு ஏற்படாது. சாமந்தி பூவோட இதழ்களை நீரில் கொதிக்க வச்சு அந்த நீரை சுளுக்கு வீக்கம் இருக்கிற பகுதிகளில் ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சுளுக்கு வீக்கமெல்லாம் விரைவில் குறையும். அப்புறம் அரை லிட்டர் தண்ணியில் 25 கிராம் அளவு நிழலில் உலர்ந்த சாமந்தி பூவை கொதிக்க வைக்கணும். அது கூட கொஞ்சம் பனை வெல்லம் சேர்த்து அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சூதக கட்டு, சூதக ஜன்னி, குளிர் ஜூரம் இது எது இருந்தாலும் சீக்கிரமாக குணமாயிடும். டெய்லியும் ரெண்டு காலையில் சாயந்தரம்னு ரெண்டு வேளையில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. சாமந்தி பூவை நீரில் கொதிக்க வச்சு குடிநீராக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சிறுநீர் வந்துட்டு எளிதில் பிரியும். நம்மளுக்கு அந்த சிறுநீர் ப்ராப்ளமும் அந்த சிறுநீரக ப்ராப்ளமும் எதுவும் வராது. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.